ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வ்ளாக் தான். இங்கே பாருங்க, மஞ்சள் சாரியெல்லாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. ஸோ மஞ்சள் சாரி இந்த மாதிரினா போகிறோம், ட்ரெடிஷ்னலாக ஒரு கோவிலுக்கு தான் போக போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மடப்புரம் மடப்புரம் காளி கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம மதுரை பக்கத்தில், திருப்போணம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். உச்சிகால பூஜை தான் விசேஷம். ஸோ அதனால் உச்சிகால பூஜைக்கு தான் மடப்புரம் போக போகிறோம். அங்கே என்னென்னலாம் ஸ்பெஷல், என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இங்கேருந்து பிரியாவை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே போகலான்னு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம வந்து ரெண்டு பேரும் பிக்கப் பண்ணியாச்சு. ஸ்ரீ எல்லி, ஸ்ரீநாடு. ஹாய் எழுக்கண்ண. ஹாய் எழு. ஹாய். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா, பின்னாடி தீபா. ஸோ எல்லோரும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் மதுரை நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெப்பக்குளம் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் மடப்புறம் உச்சிகால பூஜை வந்து மொதல் வந்து 12 மணிக்கு இருந்துச்சு, இப்போ 1 மணிக்கு ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் நம்ம கும்பிட்டுட்டு இது வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலான்னு வச்சுக்கலாம், வாங்க போவோம். ஓகே. ஸோ நம்ம வந்து மதுரை படத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த தெப்பக்குளத்தை தான் காமிப்பானுங்க. நானும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெப்பக்குளத்தை காமிச்சு தர போட்டிருக்காங்க. சொல்லி நம்ம வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து நம்ம வந்து மாரியம்மன் கோவில், தெப்பக்குள மாரியம்மன் கோவில். இன்னைக்கு வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கு. நம்ம அப்படியே வந்து உள்ள போவோம். கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால 20 ரூபாய் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போகல. ஃப்ரீ தர்சனத்துலேயே போயிட்டு வந்தாச்சு. ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நம்ம இன்னும் வந்து மடப்புரம் போவோம், ஏன்னா அது 1 மணிக்கு தான். ஸோ இங்கேருந்து கிளம்பி நம்ம போகிறதுக்கு சரியாக இருக்கும். வண்டி மாறிடுச்சு, ஆக்சுவலி வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் நாங்கள் வந்து வேனில் ஏறி போயிட்டு ஓகே. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக மடப்புரம் போய் ஆகணும். உச்சிகால பூஜை வந்து இல்லை, என்னன்னு தெரியல. சில நேரங்களில் இனிமேல் கேட்டுட்டு வரணுமோ. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு உச்சிகால பூஜை வந்து இருக்கும். நீங்கள் சாமி தரிசனம் பார்த்தாச்சு, 10 ரூபாய் டிக்கெட்டில் போனோம். ஃப்ரீ தரிசனம் கூட பயங்கர கூட்டமாக இருந்துச்சு.
ஃப்ரீ தர்ஷனம் பார்த்துட்டு டிக்கெட்டில் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து சாமியை கும்பிட்டாச்சு, இப்போ உட்காந்துட்ருக்கோம். இன்றைக்கி உச்சிக்கால பூஜை இல்லை, நல்லபடியாக தரிசனம் ஆகிடுது, நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். ஆனால் பட் இன்றைக்கி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உச்சிக்கால பூஜை தான் ரொம்ப ஃபேமஸ். பட் இன்றைக்கி ஏன் உச்சிக்கால பூஜை நடக்கலைன்னு தெரியலை. இன்றைக்கி நம்ம சாமியை நல்லபடியாக கும்பிட்டாச்சு, நம்ம அப்படியே வந்து இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்புறேன். இப்போ எங்களோட டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா பஸ்ஸு, காரில் வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. சாமி இன்றைக்கி கொடுத்த விஷயம் வந்து இன்றைக்கி இதுதான், ஆனால் தரிசனம் பண்ணிட்டோம். ஆனால் அது தடங்கள் ஆகலை, அதுதான் பெரிய விஷயம். ஸோ சாமியை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு, அந்த வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வரப்போகும்போது ஒரு 6 மணி ஆயிடுச்சு. பார்த்திங்களா எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை ஒரு வட்டோண்டாங்கிற மாதிரி, எங்கே போனோம் அதுக்கப்புறம் ஏறினோம். ஆனால் தடங்கள் வரும், இதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்னு கூட வச்சுக்கோங்க. தடங்கள் வந்தாலும் அதை சாதிச்சு போகிறது தான், ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தான் நம்ம வந்து இதெல்லாமே கற்றுக்குறோம். அதை யோசிக்கக்கூடாது, அடுத்து நம்ம பஸ்ஸில் போகணுமா, ஐயோ நம்ம இதில் வந்தோமே அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. அடுத்து அதுக்கான வழிகள் இருக்குன்னா அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கிறது தான். ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு, நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு மறுபடியும் ஒரு இடத்துக்கு குறி கேட்கறதுக்காக போயிருந்தோம், தங்கச்சி இவங்கெல்லாம் சொன்னதுனால. அதுக்கும் போயிட்டு வர்றதுக்கு நேரமாயிருச்சு. ஸோ இந்த வீடியோ யூஸ்வலாக இந்த தடவை பார்த்திங்கன்னா உச்சிக்கால பூஜையுமே இல்லை, அதனால் அதையும் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் சாமி தரிசனம் பண்ணியாச்சு, பூஜை பண்ணியாச்சு, வீட்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ ஒரு என்ன ஆன்மீக சுற்றுலா மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.